கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி உங்களோட ரெசியூம் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணுறதை அப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த கேன்வாவை லேப்டாப் அண்ட் மொபைல் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த கேன்வான்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லேப்டாப்பில் வந்து எப்படி உங்களோட ரெசியூமை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறோம். ஜஸ்ட் இந்த கேன்வான்றதை வந்து நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கேன்வான்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணோன்னு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த இதில் சர்ச் ஃபார் யுவர் கண்டென்ட் கேன்வான்ட் இருக்கா, இங்கே போய்ட்டு ரெசியூம்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே ஏகப்பட்ட ரெசியூம் இது வரும். ரெசியூம் ஃபார் ஃப்ரெஷர், ரெசியூம் ஸ்டூடெண்ட், ரெசியூம் ப்ரொஃபஷனல் ரெசியூம், இதில் எந்த டைப் நீங்கள் செக் தேடுறீங்களோ அதை கொடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரெசியூம் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ப்ரொஃபஷனல் ரெசியூம் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷர்னால் ஃப்ரெஷர் ரெசியூம் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ் மாடல் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ப்ரோன்னு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பெய்டு வெர்ஷன். இதை எடிட் பண்ணாதீங்க, இதை யூஸ் பண்ணால் பெய்ட் பண்ண வேண்டிய வரும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிருப்போம். இப்போ இதில் ஏகப்பட்ட மாடல்ஸ் கொடுக்குறாங்களா, எல்லா மாடலையும் ஒரு தடவை பாருங்கள். எந்த மாடல் நீங்கள் இது பண்ணுறதுக்கு சூஸ் ஆகும்னு பாருங்கள். ஜஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாடல்ஸையும் பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த ரெசியூம் டெம்ப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த ரெசியூம் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கஸ்டமைஸ் த டெம்ப்ளேட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாடலில் இங்கே ஏகப்பட்டது வரும். இதில் ஏதாச்சும் மாத்திரன்னா மாற்றிக்கோங்க. நீங்கள் இப்போ நான் வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு கொடுத்து இந்த ரெசியூம் வந்து அப்படியே எடிட் பண்ணிக்கிற போகிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த ரெசியூம் வந்து இங்கே வந்துருச்சா, இந்த ரெசியூமில் அந்த ரெசியூம்காரரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ரெசியூமில் வந்து அவரோட ரெசியூம் இதாக இப்போ அவரோட பேர் வந்து இருக்குது. இங்கே என்னுடைய பேர் விவேக் குமார் இப்படி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு அவருடைய டீட்டெயில்ஸை அப்படியே காலி பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் இங்கே போட போகிறோம். விவேக் குமார் இந்த கலரில் இருக்குது, இது பிளாக் கலரில் வேணும், அந்த டெக்ஸ்ட் கலரில் போய்ட்டு பிளாக்குன்னு சூஸ் பண்ணிங்கன்னா பிளாக்குன்னு ஆயிரும். ஓகேங்களா, இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை ஜூம் பண்ணி வச்சுட்டு அவர் என்ன டீட்டெயில் கொடுக்குறாரோ அதை அப்படியே எடிட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டைப் பண்ண தெரியலை அப்படின்னா சாட் ஜிபிடின்ற ஒரு டூல் இருக்குது, அதை பயன்படுத்தி ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்காரு, அந்த இடத்துல நமக்கு என்ன ஃபில் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு நான் ஐடியா பண்ணுறேன். ஜஸ்ட் சாட் ஜிபிடி வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூமில் இந்த ஹெட்லைன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு, அவருக்கு அந்த அவருக்கு உண்டான கொடுத்துருக்காரு. இங்கே நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரிலன்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா இங்கே போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெசியூம் ஹெட்லைன் கொடுத்தேன்னா சாட் ஜிபிடி நமக்கு ஒரு ரெசியூம் ஹெட்லைன் கொடுத்துருக்கா, சூப்பரான ரெசியூம் ஹெட்லைன் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இந்த ரெசியூம் ஹெட்லைனை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போய்ட்டு அவர் கொடுத்துருக்காருல இந்த ரெசியூமில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, சி ஒன் ஆஃப் த அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசியூம் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணிடுங்க. இன்கேஸ் இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த டூப்ளிகேட் பேஜுன்னு இருக்கு பாருங்கள், இந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எந்த காலம் உங்களுக்கு வேணாம்னு இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்தேன்னா டெலிட் ஆகிடும். இப்போ ஒருத்தருத்து உங்களுக்கு பிளெயின்ட ஒரு பேஜ் வேணும்னா ஆட் பேஜ்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வேணும்னா இந்த டெலிட் பேஜ்னு கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் பேஜ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற டெம்ப்ளேட் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாடலாக ஈஸியாக டெலிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ரெசியூமெல்லாம் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், இங்கே போய்ட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும், பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். எப்போயுமே பிடிஎஃப் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ரெசியூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் ஒன்று டவுன்லோட் ஆனாலும் நம்ம அந்த ரெசியூம் வந்து வியூ பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, ரிசீவ் ஃபார்மேட் இப்படி தான் இருக்குது. நம்ம மேலே விவேக் குமார்னு மாற்றினா அது மட்டும் மாறி இருக்குது, கீழே அந்த ஹெட்லைன்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அது மட்டும் மாறி இருக்குது. இந்த மாதிரி இப்போ சம்மரி வேணும்னாலும் சரி, நீ ஒரு தாந்துக்கு சம்மரி வேணும் அப்படின்னா அங்கேயே போய்ட்டு சாட் ஜிபிடியில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெசியூம் சம்மரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரெசியூமோட சம்மரி வந்துடும். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல கேன்வாவில் போய்ட்டு பிடிஎஃப் பேஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை அந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு ஈஸியாக அங்கே வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமரா யூஸ் பண்ணி இன்னும் ரெஸ்யூம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.